Friends, welcome to my channel. இனிக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னா இந்த டிசைன் ப்лауஸ் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணா அப்படினா உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இதோட வீடியோ வந்து நான் எடுக்கல அதனால தான். இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எப்பயும் போல தான் வந்து நான் இந்த மாதிரி லீஃப் டிசைன்ல கட் பண்ணிட்டேன் நெக். சாரி பாத்தீங்கன்னா இதோடது இந்த மாதிரி தான் வரும். இது வந்து ஃபுல்லா வந்து இந்த மாதிரி தான் இருக்கு சாரி பூரா. ப்лауஸும் சாரி வந்து சேம் கலர் தான். இந்த ப்лауஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பூ போட்டுருக்குது. இதுலயே வந்து இது ப்ளைனா வல்ல இந்த மாதிரி தான் ஃபுல்லா கொடுத்திருந்தது. சரி எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா கரை வச்சு எதை பண்ணலாம்னு பார்த்தா கரையும் வந்து சேம் கலர் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி சாரியோட உள்ள மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளூ கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து டிசைன் பிச்சிட்டேன். கேன்வாஸ் வச்சு தான் நான் இது வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். நெக்கு மட்டும் லீஃப் டிசைனில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டு இது மேலே வந்து இந்த ப்ளூ கலர் வச்சு எடுத்து தைச்சிட்டேன். இது வந்து ஃபுல்லாக எனக்கு பத்தல. இது நான் ஜாயின் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமேலு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்ரு வந்து கவர் பண்ணுறதுக்காக பிசுரெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக லேஸ் வச்சு தைச்சிருக்கிறேன் நான். இது வந்து டபுள் லைன் லேஸ் வச்சுருக்கேன். பார்க்குறக்கு இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும்னு அங்கங்கே இந்த ஸ்டோன்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் நான். கையில் கீழே கொஞ்சம் எம்டியாக இருந்தது, பார்டர் வந்து இல்லாமல், அதனால கீழேயும் வந்து கொஞ்சம் ஜாயின் போட்டு இந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் கிளாத் வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை வந்து கரை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலே லேஸ் வச்சு தைச்சிருக்கேன். இதுக்கு நான் கேன்வாஸ் வைக்கலை, தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் நம்ம. மற்றபடி நாட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்டாங்க, அதனால் வந்து இது வந்து நான் முடிச்சு போட்டிருக்கேன். அது அவ்வளோவுக்கு ஃபினிஷிங்காக இருக்காதுன்ட்டு மேலே ஒரு பூ மாதிரி வச்சு கீழே இந்த மாதிரி நாட் வச்சு வச்சுருக்கேன். இதோடவே பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் இதே மாதிரி தான். இதோட சாரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து சேம் கலர் தான். இதில் வந்து கட் பண்ணுறதுக்கு வேறு கலரு அந்த மாதிரி எதுவுமே டிசைனுக்கு இல்லை. இதோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தேவைப்பட்டால். இதில் நம்ம அந்த கரையை மட்டுமே வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டோம். இதுவும் வந்து ஜாயின்ட் போட்டு தான் வந்து கரை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் கோல்டு லேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸ் வந்து ஒரு லைன் வச்சுருக்கேன். இப்போ இதோட கை பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கரை வச்சு டிசைன் பண்ணிட்டேன் நான். இதுக்கும் கேன்வாஸ் எதுவும் வைக்கலை. அந்த கரையை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு டிசைன் மாதிரி கட் பண்ணிவிட்டு அது மேலே லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். இதோட மணியும் நாட்டும் பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் வச்சு தைச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.